தற்பொழுது ஒரு அண்மை சீனா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி அருகே எம் புதுப்பட்டியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மூன்று பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை சீனா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த விபத்து சம்பவம் எப்படி நடைபெற்றது, உங்களுடைய விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருணேஸ்வர், சிவகாசி தான் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே சிவகாசியை தயாரிக்கக்கூடிய பட்டாசுகள் மிகவும் தரமானவையாகும். அதன் காரணமாகத்தான் இரண்டாம் சைனா என்று, அதாவது பட்டாசுகளை உற்பத்தி செய்யும் குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைப்பார்கள். இந்த நிலையிலும் கூட பல்வேறு நிலைகளில் அந்த சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த வெடிவு மருந்து தயாரிக்கும் பட்டாசு தயாரிக்கும் நிறுவனங்களில் வெடிவிபத்து நிகழ்வதை பார்த்திருக்கிறோம். இன்று அதே தொடர்ச்சியாக சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊராக கருதப்படக்கூடிய எம் புதுப்பட்டி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர். முதல் கட்டமாக தற்போதைய அளவில் மூன்று பேர் உயிர்ந்திருப்பதாகவும் நான்கு பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது. தொடர்ந்து அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அவசர ஊர்திகள் அங்கு விரைந்து சென்றிருக்கின்றன. அங்கிருந்து உடனுக்குடன் அங்கு படுகாயமடைந்தவர்களையோ உடன் மீட்கப்படும் உடல்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்காக துரிதகதியில் அங்கிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் ஆண்டின் முதல் நாளான இன்று நிகழ்ந்திருக்கும் இந்த விபத்து அந்த பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு ஒரு துன்பமான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த வெடி விபத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றனர், படுகாயமடைந்திருக்கின்றனர் என்பதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். தற்போதைய அளவில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர், நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் என்பது அங்கிருந்து கிடைக்கும் தகவல்களாக இருக்கிறது. அனைத்து உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.